இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த வீடியோ தான். எங்களை விட நீங்க ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க. ஒவ்வொரு டைம் நீங்க கேட்கறதும் சரி, எப்ப இது இந்த வீடியோ போடுவீங்க, எப்ப இதை நான் கேள்விப்படுவோம், எப்ப உங்களுக்கு குட் நியூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோலையும் ரொம்ப எங்களை சந்தோஷப்படுத்தி, ரொம்ப நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளவு நாள் தான் மறைக்கிறது, நம்ம எனக்காவது சொல்லிடலாம், எவ்வளவு நாள் தான் நமக்குள்ளே இதை வச்சிருக்க முடியும். நம்ம ஃபேமிலி சைடும் சரி, சப்ஸ்கிரைபர் சைடும் சரி, மாமாவும் நானுமே பல நாள் இதை புலம்பிட்டே இருப்போம். எவ்வளவு நாள் நம்ம மறைக்கிறது, நம்ம கேட்கறாங்க, நம்ம சொல்லிடலாம், ரூபி இதுக்கு உண்டான நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாப்பா ஃபர்ஸ்ட் பேபி நான் கன்சீவா இருக்கிறப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மாசமா இருந்தா ஒரு சிம்டம்ஸ் இருக்கும், இதுதான் அறிகுறினி. நாங்க அப்படியே எங்களுக்கு வந்து பெரியவங்களும் யாரும் எதுவும் சொல்லலையா, நானும் அம்மா மட்டும்தான். கன்சீவ் ஆனதுல இருந்து அவர் என்ன பாத்துக்கிட்டாரு அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த அறிகுறி மாசமா இருக்கிறோம் இதுதான் அப்படின்னு எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல. இங்க இருந்து அப்படிதான் நார்மலா வேலைக்கு போய்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இங்க இருந்து ஊருக்கு திடீர்னு ஒரு நாள் போக வேண்டியதா வந்துருச்சு. பைக்கிலேயே டிராவல் பண்ணி திருச்சிக்கு ஒரு 4.5 மணி நேரம் போயிட்டோம். அங்க போய் பார்த்தா ரொம்ப அடிவயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, நமக்கு பீரியட்ஸ் ஆகும் போல, அதுக்குண்டான இதுதான் நாட்டுக்கு, அதனால வலிக்கும்னு நினைச்சிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடம்பெல்லாம் காய்ச்சல் வர மாதிரி அப்படியெல்லாம் பண்ணவும், பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க பயந்துகிட்டு. என்ன திடீர்னு இவ்வளோ டிராவல் பண்ணி வந்ததுனால தானே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவர் டாக்டர் கையை பிடிச்சி பார்த்துட்டு, உங்க ஒய்ஃப் மாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மாமாவுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் மட்டும்தானே, எந்த ஒரு சந்தோஷம் கேட்டாலுமே நாங்க ரெண்டு பேரும் தான், எந்த ஒரு கெட்ட நியூஸ் கேட்டாலுமே அது நாங்க ரெண்டு பேரும் தான், எங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது, நாங்க ரெண்டு பேருமே அப்படிதான், ரெண்டு பேருமே இருக்கோம் டாக்டர் அப்படி சொல்லுவோம். அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு, அப்புறம் ஃபேமிலி இருக்கலாம் சொல்லி ரொம்ப சந்தோஷம். இதுக்குன்னு நாங்க எந்த ஒரு கேரும் எடுத்துக்கலாம். என்ன ஒரு 3 மாசம் அவங்க நல்லா வேலை செய்ய விடாம பார்த்தாரு ஒழிஞ்சு, ஆனா நாங்க வேலைக்கு போய்கிட்டு தான் இருந்தோம். எப்போ மாதிரி அதே பைக்ல தான் வேலைக்கு போவோம், அங்கேயுமே நின்றுகிட்டு வேலை செய்வேன், எல்லாமே இதுக்குன்னு ரொம்ப உடம்ப பாத்துக்கணும், ஃபர்ஸ்ட் பேபி அப்படின்னாலே என்னை பாத்துக்கிறதுக்கும் ஆள் இல்லை. அவர் எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லுவாரு, எனக்கு தெரிஞ்சாதான் நான் பண்ணுவேன், அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பாப்பாவும் பிறந்துட்டா. அப்புறம் 2வது பேபி, பாப்பாவுக்கு 2 வயசு ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பேபி இருக்கணும்னு ஃபேமிலியில எல்லாருமே ஒரே ஆசை, சீக்கிரமா 2 சேர்ந்தாப்புல அவங்களுக்கு ஒரு துணை ஆயிரும், எவ்வளவு நாள் தான் பாப்பாவும் ஒத்தையிலே இருப்பா அப்படின்னும் அப்புறம் ரொம்ப ஆசை. அப்புறம் ஒரு 2 வயசுக்கு இருக்கிறப்ப 4 தள்ளி போச்சு. 4 தள்ளி போனோடனே டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், பாசிட்டிவ்னு வந்துச்சு. அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சந்தோஷம், மாமாவுக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம், பரவாயில்லையே உடனே கடவுள், இதெல்லாம் கடவுள் சித்தம் தானே. எத்தனையோ பேர் எத்தனையோ இதில் வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு கிடைக்கிறதுங்கிறது கடவுள் சித்தம் தான் அப்படிங்கிறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஃபோன் பண்ணி எல்லாம் ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லியாச்சு. அப்படிங்கிறப்ப திடீர்னு 15 நாள் கூட ஆகல, அபார்ஷன் ஆகி ரொம்ப சிரமப்பட்டு போயிடுச்சு. அப்படி மாமா அழுக, நான் அழுக, அப்பா முடியவே முடியல, உடம்பு முடியாமல் போய் இது டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் வந்த உடனே ரொம்ப என்ன கேர் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மாமா. என்ன ரொம்ப இது பண்ணி கேர் எடுத்து பார்த்து ஒரு 20 நாள் ஆகல, அப்படியே ஒரு மாதிரி அபாஷனானவும் மனசு அப்படியே உடஞ்சிப்ப, அப்படி ஒரு அழுகைட்டே இதை வாங்கி கொடுத்தாரு மாமா. எனக்குமே எனக்கு அப்படிதான் ரூபி தோணுது அப்படின்னாரு. இல்லை மாமா, அது நம்ம கடவுள் எப்போ தராரோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம், எதுக்கு இதெல்லாம், போன டைமே இதை பார்த்து தான் ரொம்ப இது பண்ணோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், கடைசியில் அப்படியே ஆகி போச்சு, அந்த மாதிரி வேண்டாமம்மா அப்படின்னு, பரவாயில்ல ரூபி எனக்கு என்னமோ தோணுது, என் மனசு தோணுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வாங்கி கொடுத்தாரு. காலையில நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னாரு. அதுக்குள்ள அவருக்கு ஒரு வேலை, வெளியே போக வேண்டியதாயிருச்சு, போயிட்டாரு. எனக்கு என்னன்னா, அவர் இருந்து பாக்குறதுக்கு நம்ம பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னா அவர் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, எவ்வளவு சந்தோஷப்படுவாரு, ஏன்னா போன டைமும் அப்படி ஆயிருச்சுல, அதனால இந்த தடவை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லி அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. எனக்கு இதை சொல்லும் போது எனக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி படப்படப்பா இருக்கு, என்ன ஆகுமோ, என்ன இது எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் சாட்சி பாப்பாவுக்கும் இதெல்லாம் நாங்கள் பார்த்தது இல்லை, 2வது தடவை பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷத்தை நாங்கள் இழந்துட்டோம். அப்படிங்கிறப்ப அந்த சந்தோஷம் அது நீடிக்கல. அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் பார்க்கவே வேணாம், இந்த டெஸ்டெல்லாம் எதுக்கு பார்த்துட்டு, கரெக்டாக ஒரு 3 மாசம் ஆனால் அதாவே தெரிய போகுது, அது வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் வந்ததுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் அதை டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்கு. எல்லாருமே இந்த ஃபீல் உண
பண்ணியிருப்பீங்க. இந்த டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி படம் இந்த ஃபீல் எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இப்ப என்னடா பண்றது அப்படின்னு ஒரே நடுக்கமா இருக்கு, ஒரு பதட்டம் வேற. எங்க இருக்க நீ? சீக்கிரம் வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வா.